ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா முயல்கள். முயல்கள் பற்றிய தகவலை இன்றைக்கே செய்தியில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயல்கள் பார்க்கிறதற்கே அழகாகவும் ரம்மியமாகவும் காட்சியளிக்கிற முயல்கள் பல வடிவத்திலையும் பல வகைகள்லையும் வேறுபட்டு காணப்படுது. முயல்கள் பொதுவாக ஒரே விதமான உணவை தான் உண்கின்றன. பொதுவாக இவை தாவர உணவை தான் விரும்பி சாப்பிடுதான். இந்த முயல்களுக்கு மிக நீண்ட காது இருக்கிறதுனால அதிர்வுகளை மிக எளிதாக உணரக்கூடியது. இதனால் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தங்களுடைய காதுகளை தான் இவை பொதுவாக பயன்படுத்துது. இந்த முயல் இனங்கள் பொதுவாக கூட்டமாகவோ அல்லது தனித்தனியாவோ தான் வாழுது. இந்த முயல் இனங்கள் ஆப்பிரிக்கா, ஐரோவாசியா, வட அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய தீவு கூட்டத்தை தாயகமாக கொண்டிருக்கு. இந்த முயல்களில் ஒரு வயதுக்கும் குறைவான முயல்கள் லெவரட் என்றும், பல முயல்கள் சேர்ந்த கூட்டத்தை ஆங்கிலத்தில் ட்ரோவ் என்றும் அழைக்கப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முயல்கள் மிக வேகமாக ஓடும். குறிப்பாக ஐரோப்பிய முயல்கள் மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகம் வரை ஓடக்கூடியது, அதாவது 35 மைல் வேகம். வட அமெரிக்காவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் காணப்படுற ஜாக் குழி முயல் மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகம் வர ஓடக்கூடியதான், அதாவது 40 மைல் வேகம். இது ஒரே தாவலில் 3 மீட்டர் வர தாவக்கூடியதான், அதாவது 10 அடி உயரம். ஒரு சில முயல்கள் தங்களோட குட்டிகளை தரைக்கு கீழே இருக்கிற வலைகள்லேயோ அல்லது பள்ளத்தாக்குகள்லேயோ தங்களோட குட்டிகளை ஈனுது. மற்றும் சில முயல்கள் பொருட்களான தட்டையான கூட்டின் மேலே தான் தங்களோட குட்டிகளை பெற்றெடுக்குதான். இப்படி பறக்கிற குட்டிகளில் ஒரு சில வகை ரோமத்தோடையும் கண்களையோட தான் பறக்குது. மற்றும் சில வகை முயல்கள் ரோமம் இல்லாமையும் கண்கள் இல்லாமையும் தான் பறக்குதான். இப்படி பறக்கிற முயல்களுக்கு நாட்கள் போக போகத்தான் கண்கள் தெரியவும் ரோமங்கள் வளரவும் ஆரம்பிக்குது. முயல்களோட வகைப்பாட்டில் முயல்கள் 32 இனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 32 இனங்களை பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனை பற்றின விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதனை தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த முயல்கள் பற்றிய கதைகள் அந்த காலத்தில் நாட்டுப்புற கதைகள்லையும் புராணங்கள்லையும் அடிக்கடி இடம்பெறுது. ஐரோப்பிய பாரம்பரியத்தில் இந்த முயல்கள் இரண்டு குணங்களை கொண்டதாக கருதப்படுது. அதில் ஒன்று வேகம், மற்றொன்று துணிவின்மையை குறிக்குதான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும்னா முயல் ஆமை ஓட்டப்பந்தயத்தை சொல்லலாம். இதில் முயல் தம் மீது வச்ச அதிக நம்பிக்கையினால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் தோற்கடிக்கப்பட்டது. இது நம்ம நாட்டில் சொல்லப்பட்ட கதை. இது மாதிரி பலவிதமான கதைகள் பல நாடுகளில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் லெபுஸ் விண்மீன் கூட்டம். இது முயலோட வடிவத்தை அடிப்படையாக கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டதான். இன்றைக்கி நம்ம முயலை பற்றி பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.